அவன் எந்த சார்பு தேசத்துக்கு போகணும்னு நினைச்சாலும் அங்கேயும் போகல, சிந்து தேசத்தன் சொந்த நாட்டுக்கும் போகல, நேரடியாகவே சிவபெருமானை நோக்கி தவம் செய்ய போயிட்டான். பயங்கரமான தவம். அந்த தவத்தினுடைய நிறைவில் சிவபெருமான் தோன்றினார். உண்மையிலே வெற்றி மேல் ஜெயித்தவர்களா அவனுடைய தவத்தை என்ன வர வேண்டும் கேள் அப்படின்னார். உடனடியாகவே இந்த பாண்டவர்களை ஒழிக்கின்ற ஆற்றலை எங்களுக்கு கொடு, நான் ஒருவனாக இருந்து கொண்டு ஐந்து பேரையும் கொல்ல வேண்டும், அது நடவாது, வேறு ஏதான வரம் கேள், உனக்கு சொல்லுகிறேன் பாண்டவர்கள் ஐவரையும் உன்னால் ஒழிக்க முடியாது, அப்பொழுது குறைந்தபட்சம் அர்ஜுனனையாவது நான் ஒழிக்கே தீர்வேன், அவனை ஒழிப்பதற்கு எனக்கு ஒரு இடம் கொடுங்க அப்படின்னா, உடனே இவர் சொன்னார், அர்ஜுனனுக்கு நான் பாசுபதாஸ்திரத்தை அளித்துள்ளேன், அதனால் அவனையும் நீ ஒழிக்க முடியாது, அதனால நீ ஒன்னே ஒன்று செய்யலாம், அதாவது ஒரே ஒரு நாள் நீ அர்ஜுனனை தவிர எவன் ஒருவன் என்னிடமே வரம் பெற்றிருக்கிறானோ, பாசுபதாஸ்திரம் பெற்றிருக்கிறானோ, அவனை விட அவனை தவிர்த்து மற்றவர்களை ஒரே ஒரு நாள் போதில் நீ வெறுவாய், ஆனால் அது நிரந்தரம் அல்ல, நீ செய்திருக்கிற வரத்து தவத்திற்கு பயனாக நான் கொடுக்கக்கூடிய வரம் தான் அது, ஒரே ஒரு நாள் வெறுவாய். அதனால தான் அந்த 18 நாள் போன்ற ஒரு நாளைக்கு ஜெயதிரதனுக்கு ஒரு ஒரே ஒரு பகுதி வெற்றி கிடைக்கிறது, அந்த வெற்றியையும் கூட அர்ஜுனன் கெடுத்து அவனை நாசம் செய்து விடுகிறான். இப்பொழுது இந்த வனவாசத்தில் ஜெயத்ரதன் அவனுக்கு நேருக்கு அவமானத்தை படித்துக் கொள்வதற்காக செய்த தவம் இது. அந்த குருட்சேத்திர போர் நடக்கிற போது அது உதவி செய்ய போகிறது. அதனால இப்பொழுது கௌரவர்களுக்கு இதனால ஒரு மிகப்பெரிய லாபம். ஒரு நாள் போரில் இவர்கள் அத்தனை பேரையும் அர்ஜுனன் நீங்களாக அவன் வெல்ல போகிறான், அதாவது அர்ஜுனன் வேறு முனைக்கு போய்விடுவான். அந்த நேரத்தில் இவர்களை எதிர்த்து நடக்கிற போது இவனுக்கு வெற்றி, 4 பேருக்கும் தோல்வி. ஆனால் அது எப்படி சரி செய்யப்பட்டதுங்கிறத நம்ம அந்த நேரத்தில் பார்ப்போம். நாளைய தினம் குறித்த நேரத்தில் ஆரம்பிக்க இன்னொரு இன்றையிலிருந்து நீங்களாக 6 நாள் இருக்கு. நாம பார்க்க வேண்டிய விஷயமும் நிறைய இருக்கு. அதனால இந்த 6 நாட்களும் கரெக்டாக 6:30 நீங்க அத்தனை பேர் வந்து உட்கார்ந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் இன்ஸ்பைரிங்காக இருக்கும். வேற ஒன்றும் பேசுகிற பேச்சு 10 பேருக்கும் அதே தான் பேச போறோம், 100 பேருக்கு அதான் பேச போறோம், 1000 பேருக்கு அதான் பேச போறோம். ஆனால் வரக்கூடிய நீங்கள் எல்லோரும் குறித்த நேரத்தில் வந்து நிறைவு இந்த ஆரத்தியை பார்த்து விட்டு அதுக்கப்புறம் கலைந்து சொல்ல வேண்டும் என்று வேண்டுகிறேன். வராத நண்பர்களுக்கு தகவல் கொடுங்கள், ஏதாவது ஒரு காரணம் இன்றைக்கு வர முடியாதவர்களை நாளைக்கு வரும்படியாக செய்யுங்கள். சத்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் ஞாகேன மார்க்கேன மகி மகிஷான கோபுரம் நேத்திகா சுமமத்து நித்யம் லோகா சமத்தா சுகிமோ பவந்து காலே வருஷது பஞ்சன்யா பிருத்திவி சத்யசாதினி தேசோயும் சோபரிதோ பிரம்மணா தந்து நிர்பயாக துர்ஜனகா சஜ்ஜனோ பூயா சஜ்ஜனகா சந்தி மாப்னியா சாந்தோ முச்சேத பந்தேபியோ முக்தச்ச கன்யான் விமோச்சயேத் நிகழ்ச்சி ஒரு 6 மணி நேரத்துக்கு முன்னாடியே போகும், பஜனை எல்லாம் இருக்கும், சீக்கிரம் வரும்.